Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. May 12, 2021 oda current affairs paarkka porom. Osiris Rex mission was launched to study option A Mars, option B Bennu, option C Ceres, option D Pluto. Answer option B Bennu. So Bennu appingiradhu vandu or asteroid. So asteroid belt அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கறது வந்துட்டு மார்ஸ் அப்படினு சொல்லுவோம் சோ மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் அந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தான் asteroid belt அப்படினு சொல்லுவோம் சோ நிறைய ஐஸால ஆன பாறைகளால ஆன குட்டி குட்டி பாறைகள் இருக்கும் ஓகேங்களா சோ அதான் வந்து asteroid அப்படினு சொல்லுவோம் அந்த பாறைகள்ல ஒன்னு தான் வந்து பென்னு அப்படிங்கறது இத பத்தி ஸ்டடி பண்றதுக்காக NASA அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்துட்டு ஒசிரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு டூ இயர்ஸ் வந்துட்டு இந்த பென்னு அப்படிங்கிறத சுற்றிட்டு இப்போ பேக் டு எர்த் அதாவது வந்து பூமிக்கு திரும்ப வரக்கூடியதாக இந்த ஒசிரிஸ் ரெக்ஸ் பார்க்கப்படுது ஸோ 2018ல வந்து சென்ட் பண்ணோம் ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் பென்னு அப்படிங்கிற அந்த ஆஸ்ட்ராய்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய பிரிக்ஸு ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா பென்னுல அதை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடியதாக இந்த ஒசிரிஸ் ரெக்ஸ் மிஷன் வந்து இருக்குது ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நாசா அனுப்பின ஒசிரிஸ் ரெக்ஸ் மிஷன் அப்படிங்கிறது பென்னு அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்பின ஒரு முக்கியமான மிஷன் இது வந்து திரும்ப பூமிக்கு வருது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வார்ன்ஸ் எகெயின்ஸ்ட் யூஸ் ஆஃப் டேஸ் டு ட்ரீட் COVID-19 ஆப்ஷன் ஏ ஐவர்மெக்டின் ஆப்ஷன் பி கோவேக்சின் ஆப்ஷன் சி கோவிஷீல்டு ஆப்ஷன் டி ரெம்டெசிவிர் அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக COVID-19 எகெயின்ஸ்டாக வந்துட்டு நிறைய மருந்துகள் யூஸ் பண்ணுறாங்க அதில் எதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஐவர்மெக்டின் ஸோ ஐவர்மெக்டின் அப்படிங்கிறத அது ஒரு மருந்து அந்த மருந்தை வந்து ட்ரீட் பண்ணலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு COVID-19 ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கோவாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் 18 வயசுக்கு எபோவ் இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் வந்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சஃபிஷியன்ட் டேட்டா கிளினிக்கல் ட்ரையலோடைய சஃபிஷியன்ட் டேட்டா நம்மளுக்கு இல்லை ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் சொல்கிறாங்க பட் இப்போ யூரோப்பியன் ஏஜென்சி கூட சொல்லியிருக்காங்க ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா USFDA ஸோ யுனைடெட் நேஷனுடைய சாரி யூஎஸுடைய ட்ரக் அத்தாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க USFDA அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க ரீசெண்டாக வந்துட்டு ஐவர்மெக்டின் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரீசெண்டாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் கோவாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் அதை யூஸ் பண்ண சொன்னதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எகெயின்ஸ்ட் வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க யூ டோன்ட் யூஸ் திஸ் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டேஸ் இஸ் தி டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியன் ஓஷன் ஆப்ஷன் ஏ ஜாவா ட்ரென்ச் ஆப்ஷன் பி ஃபேக்டோரியன் ட்ரென்ச் ஆப்ஷன் சி பியோட்டோ ரிகோ ட்ரென்ச் ஆப்ஷன் டி மாலி ட்ரென் ஹோல் ஆன்சர் ஜாவா ட்ரென்ச் ஸோ இந்தியன் ஓஷன்லேயே இருக்கிறதுல டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரென்ச் தான் ஸோ இப்போ ரீசெண்டாக 5 டீப்ஸ் எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக வந்துட்டு டீப்பஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 5 ஓஷன்ஸ் இன் தி வேர்ல்டை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த 5 டீப் எக்ஸ்பெடிஷனோட முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுது ஸோ இந்தியன் ஓஷனுடைய டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஜாவா ட்ரென்ச் அண்ட் பசிபிக் ஓஷனுடைய டீப்பஸ்ட் ட்ரென்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச் உலகத்திலேயே ரொம்ப ஆழமான ட்ரென்ச் அப்படின்னு பார்த்தாலும் மரியானா ட்ரென்ச் தான் பசிபிக் ஓஷனில் இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியன் ட்ரென்ச் அப்படிங்கிறது டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் சதர்ன் ஓஷன் சதர்ன் ஓஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அண்டார்டிக் ஓஷன் அண்டார்டிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஓஷன் தான் சதர்ன் ஓஷன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் ட்ரென்ச் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியன் ட்ரென்ச் அடுத்து அட்லாண்டிக் ஓஷனுடைய டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியோட்டோ ரிகோ ட்ரென்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பியோட்டோ ரிகோ ட்ரென்ச் அட்லாண்டிக் ஓஷனுடைய டீப்பஸ்ட் பாயிண்ட் அடுத்து ஆர்க்டிக் ஓஷனுடைய டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலி ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான்
ஸோ ஃபைவ் டீப்ஸ் எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த எல்லா ட்ரெஞ்ச் அந்த ஆழமான பகுதிகளை எல்லாம் ஆராய்ந்து அதோடைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கூடியது ஒன்று. அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனட் மிஷன் டு ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஆன்சர் நாசா ஆக்சியோம். ஸோ நாசா அப்புறம் ஆக்சியோம் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனட் மிஷனை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நாசா வந்து ரீசெண்டாக அதற்காக ஆக்சோம் ஸ்பேசஸ் கூட, அதாவது ஆக்சோம் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனட் மிஷன் டு தி ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த இதுக்கு என்னென்னு பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX-1 அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. AX-1 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே, ஆப்ஷன் ஏ May 11, ஆப்ஷன் பி May 12, ஆப்ஷன் சி May 13, ஆப்ஷன் டி May 14, ஆன்சர் May 12. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டேவாக வந்து May 12 செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா நர்சிங் தி வேர்ல்ட் டு ஹெல்த். ஸோ இப்போ நர்சஸ் தான் வந்துட்டு ஃப்ரான்ட்லைன் ஒர்க்கராக வந்து இருந்துகிட்ருக்காங்க, முக்கியமான ஃப்ரான்ட்லைன் ஒர்க்கராக வந்துட்டு COVID-19 காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டேயில் வந்து நம்மளும் வந்து விஷயத்தை சொல்லிப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்படிங்கிறது வந்துட்டு 1965 இருந்து இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பால் செலிப்ரேட் பண்ணப்பட்டுருக்கு, உலகம் முழுக்க செலிப்ரேட் பண்ணப்பட்டுருக்கு இது. அடுத்து ப்ரைம் மினிஸ்டர் லாசஸ் வோட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது எந்த நாட்டுடைய ப்ரைம் மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக வோட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி சூடான், ஆப்ஷன் சி அர்மீனியா, ஆப்ஷன் டி நேபாள், ஆன்சர் நேபாள். ஸோ நேபாளுடைய ப்ரைம் மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வோட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத இழந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நேபாளுடைய பிரசிடெண்டான வித்யா தேவி பந்தாரி அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்லிமெண்ட்டை ப்ரொரோக் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ ப்ரொரோக் அப்படின்னா வந்துட்டு முழுசாக கலைக்கிறது, ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட், நேபாளுடைய பார்லிமெண்ட்டை ஃபுல்லும் கலைத்து இப்போ ரீசெண்டாக பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த பார்லிமெண்ட்டை சார்ந்த அவங்களுடைய அரசான ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத இழந்திருக்க ஒரு காரணத்தால். ஸோ நேபாளில் ஒரு பொலிட்டிக்கல் வால்டாலிட்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் நியூஸ். இந்தியாவுடையும் ஒரு முக்கியமான அண்டை நாடு நேபாள் அப்படிங்கிறனால அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வி ஹாவ் டு ஸ்டடி. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.